அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/9/2023 சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 6 நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:10 மணி வரை. குளிகை 6:00-7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று ரோகிணி மற்றும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னி லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம், இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளதால் உரையாடத் தொடங்கும் முன் முறையாக யோசிக்க வேண்டும். வெளிப்படையான அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது, தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம், நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் கவனம் செலுத்துவது நல்லது. சளி, முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள், முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள், உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படும், பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள், இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள், வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும், அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று பணியை பொறுத்தவரை செயல்களை வெளிப்படுத்துவீர்கள், உங்களது திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படும், இன்று வளமான நாளாக அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள், நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சில பதட்ட நிலை காணப்படலாம். மூளைக்கு சிறிது ஓய்வு கொடுப்பதன் மூலமாக சிறந்த முடிவை எடுக்க முடியும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த பலன் காண முடியும். பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படும், பணிகளை மேற்கொள்ளும் போது சில தவறுகள் நேரிடலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது, பொறுப்புகளை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள், இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும், உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படலாம், அமைதியாக இருப்பது நல்லது, பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி குறைந்து காணப்படும், தேவையற்ற கவலைகள் வருத்தத்தை கொடுக்கலாம், அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் செய்யும்போது தவறுகள் காரணமாக மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள், பணியில் அதிக கவனம் தேவை. நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம், இதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவு முறை சுமூகமானதாக இருக்காது, பிரச்சனைகளை சமாளிக்க உங்களது துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் வலி, தொடைவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப் போகிறது. உங்களது இலக்குகளை எளிதில் அடைய முடியும். சிறந்த திட்டங்கள் மூலமாக பயன்பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள். கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. நிதிநிலைமையை பொறுத்தவரை வலுவான நிதி ஆதாரத்தை அமைத்துக் கொள்வீர்கள். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டு மகிழ்வீர்கள். உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும். அனுபவ அறிவு நல்ல ஆற்றலை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிக பணிகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருங்கள். பணிகள் சுமூகமாக நடக்க கை தேர்ந்தவர்களின் ஆலோசனை பெறுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக அனைத்தும் சுமூகமாக செல்லும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க துணையுடத்தில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியான அணுகுமுறை மிகவும் சிறப்பானது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கலாம். பதட்டமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட ஆற்ற ஸ்திரமானதாக காணப்படாது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அவசரம் காரணமாக தேவையற்ற பண செலவுகள் ஏற்படலாம். அதற்காக பிறகு வருந்த நேரிடலாம். அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனக்குழப்பம் காரணமாக துணையிடத்தில் அமைதியை இழப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சில சவால்கள் எழ வாய்ப்புள்ளது. இன்று பாதுகாப்பின்மை காணப்படலாம். இது உங்களது மகிழ்ச்சியை கெடுக்கலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் ஏற்படலாம். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம். சில பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படலாம். இந்த சூழ்நிலையை சமாளிக்க பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. கால் வலியும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையலாம். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களது பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களால் அதிகம் சேமிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உங்களது துணை உறவின் மதிப்பை புரிந்து கொள்வார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய கூடுதல் சக்தி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். சுய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் எளிதாக இருக்கும். நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை திருப்தியான நிலை காணப்படும். தரமான பணிகளை வழங்கி மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படுகிறது. நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். ஆன்மீக செயல்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியை பராமரிப்பீர்கள். சுமூகமான சூழ்நிலை காணப்படுகிறது. உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது நலத்திற்காக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று இது மூலமாக சுமூகமான நாளாக அமையும். வருவதை அப்படியே எதிர்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. திருப்தியான நிலை குறைந்து காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் துணையுடன் பேசும்போது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இது எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்தில் கவலை கொள்வீர்கள். உடல்நிலை குறித்த கவலை உங்களுக்கு காணப்படலாம். இதனால் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.